ஹாய், என்னோடய பைக்கு பல்சர் 220. அந்த வண்டிக்கு இந்த இன்ஜின் ஆயில் தான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 720 ரூபா வருது. இதுக்கு முன்னாடி இந்த ஆயில் யூஸ் பண்ணேன், இதோட விலை பார்த்தீங்கன்னா 520 ரூபா 550 ரூபா வரும். ரெண்டுமே சேம் தான். இதில் வந்து இந்த என்ஜினுடைய என்ஜின் ஷாம்பு இருக்கிறதுனால 720 ரூபா வருது. என்ஜின் ஷாம்புனா நம்ம என்ஜினை வண்டி வந்து ரொம்ப நாள் ஓட்டினதுக்கப்புறம் வண்டியில் வந்து நிறைய கார்பன் இருக்கும், நம்ம ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த கார்பன் வந்து வெளியில் வராது. நம்ம அந்த என்ஜின் ஷாம்பு ஆயில் மாற்றுறதுக்கு முன்னாடி வண்டியில் போட்டு வண்டியை கொஞ்சம் ஹைட்டெலாம் ஓட விட்டு திரும்ப நம்ம அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த பழைய கார்பன்லாம் வெளியில் வந்துடும். பல்சர் 220க்கு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் என்ஜின் ஆயில் யூஸ் பண்ணணும். அதில் வந்து ஆயில் கூலர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 200 ml வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடையில் வந்து அவ்வளோ கிடைக்காது சீக்கிரமாக, அதனால் ஆன்லைனில் முன்னே ஆர்டர் பண்ணி வாங்கி நான் யூஸ் பண்ணிடுவேன். பஜாஜ் ஆயிலும் யூஸ் பண்ணேன், பஜாஜ் ஆயிலோட எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. என்ஜின் சுமத்தாக இருக்குது, கியர் மாற்றும் போதும் நல்லா இருக்குது, வண்டியோட அந்த நாய்ஸும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. என்ஜின் ஆயில் மாற்றினோடனே கரெக்டாக 2500 ல இருந்து 3000 கிலோமீட்டருக்குள்ளே இன்ஜின் ஆயில் நான் மாற்றுவேன். இந்த கிலோமீட்டருக்குள்ளே நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றும் போது வண்டி வந்து பெருசாக எந்த ஒரு வேலையும் வைக்காது, அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கோம். இன்ஜின் ஆயில் மட்டும் கரெக்டான டைமில் கரெக்டாக மாற்றிட்டா இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும்.